இந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பிரேவ்மெண்ட். இது ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். ஒரு வீட்டுக்கு பின்னாடி விளையாண்டுக்கிட்டு இருந்தா ஒரு சின்ன பையன் மார்ட்டினை வந்து ஒரு சைக்கோ வந்து ஏமாற்றி தன்னோட பால் நெஞ்ச ஒரு கட்டடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா பழைய மாட்டு பண்ண மாதிரி இருக்குது. அங்கே ஏற்கனவே ஒரு பொண்ணை வந்து கயிற்றுல வந்து கட்டி தொங்க விட்டுருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையன் முன்னாடியே அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடூரமாகவே கொலை பண்ணுறான். அதே மாதிரி 5 வருஷமாக இளம் வயசு பொண்ணுங்கள்லாம் கடத்திட்டு வந்து அந்த பையன் கண்ணு முன்னாடி வந்து கொலை பண்ணுறான். அவன் கூட சேர்ந்து இந்த சின்ன பையனை மிரட்டி ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவனே ஒரு சைக்கோவாக மாற்றுறதுக்காக இவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் நம்ம ஹீரோயின் ஹலிசன் மில்லர் வந்து ஜாக்கிங் போயிட்டு இருக்கப்ப அந்த சின்ன பையனை அந்த பாலடைஞ்ச பங்களாலேருந்து ஜன்னல் ஓரமாக பார்க்குறா. என்ன ஒரு சின்ன பையன் நிற்கிறான்னு அந்த கட்டடத்துக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கா. ஸோ போயிட்டு இருக்கப்ப அந்த சைக்கோ கில்லர்கிட்ட வந்து இவனும் மாட்டிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த சைக்கோட்ட வந்து எப்படி தப்பிக்கிறாங்கலாம் இந்த படத்தோட ஸ்டோரி. ஓவரால் அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கடைசி 3/4 மணி நேரம் தான் இந்த படம் வந்து நல்லா த்ரில்லிங்காக போகும். முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். படத்தை வந்து 18 வயசுக்கு மேலே உணவு தான் பார்க்க முடியும். ஏன்னா வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஒரு சில நியூட்ஸ் இன்னும் வரும். ஹீரோயின் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ராட்ரியோ தான் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அந்த சைக்கோவும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தான், ஒரு செம்ம வில்லத்தனமாக நடிச்சிருந்தான். அந்த பையனோட கேரக்டர் வந்து செம்ம சஸ்பென்ஸாக இருக்குங்க. கிளைமேக்ஸில் அந்த பையனோட கேரக்டர் வந்து ஸோ அப்படி ரிவீல் பண்ணுவாங்க பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து இப்படி ஒரு முடிவு இருக்குன்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அட சண்டாலா, நீயாடா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். படத்தோட வந்து செட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு சைக்கோ த்ரில்லர் படத்துக்கு வந்து தனியாக ஒரு பாலடைஞ்சால் யாருமே வராமல் இருக்கிற ஒரு கட்டடம் தேவைப்படுங்க. ஸோ இந்த கட்டடம் வந்து ஒரு மாட்டோட பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப நல்லாவே அந்த செட்டு வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. இருந்தாலும் படம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போர் அடிக்கிற மாதிரி போகும். ஒரு நார்மலான ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் பார்க்கணும்னு வச்சுன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் எங்கே பார்க்கலாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள்.